ஒரு அழகான நாடு. அந்த நாட்டோட அரசருக்கு தன்னோட மகளான இளவரசிக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். இந்த திருமணத்துக்கு வந்து பக்கத்து நாட்டில் இருந்து இளவரசர்கள்லாம் வர சொல்லி சுயம்பரம் நடத்தி அதிலேருந்து வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விருப்பம்லாம் வந்து இவருக்கு இல்லை. தன்னோட மகள் வந்து தன்னோடையே இருக்கணும், தன்னோட நாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தார். நம் நாட்டு மக்களே, நம் நாட்டு இளவரசிக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறதா முடிவெடுத்திருக்கேன். இந்த திருமணத்துக்கு வந்து இளவரசன் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்க திருமண வயதுடைய ஆண்மகனோட பெயர், முகவரி, இதர விவரங்கள்லாம் எழுதி அரண்மனைக்கு வெளியில் இருக்க பெட்டியில் வந்து போட்டுருங்க. அதிலிருந்து மூணு அதிர்ஷ்டசாலிகள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து முறையான போட்டி நடத்து, அதிலேருந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற அறிவிப்பை வந்து கொடுத்தாரு. இந்த அறிவிப்பை கேட்டுட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வீட்டில் இருக்க ஆண்மகனோட பெயரெல்லாம் எழுதி அந்த பெட்டியில் வந்து போட்டாங்க. இப்போ அந்த பெட்டியிலேருந்து மூணு அதிர்ஷ்டசாலிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மூணு பேர்த்தையும் வந்து அரசர் வந்து நேராக இந்த நாட்டோட ஒரு பிரபலமான துறவீட்டை வந்து கூட்டிகிட்டு போனார். அந்த துறவீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயா, இந்த நாட்டோட இளவரசிக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறதா வந்து முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மூணு பேர் தான் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதிலேருந்து இளவரசிக்கு யார் தகுதியான ஆள், இந்த நாட்டு மக்களுக்கும் வந்து யார் தகுதியாக வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொன்னார். அதுக்கு இந்த துறவி இருந்துக்கிட்டு, அரசே, இது வந்து என்னோட கடமை, கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இளவரசிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் யார் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இந்த அரசர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இந்த மூணு பேர்த்துக்கிட்டையும் இந்த துறவி இருந்துக்கிட்டு, உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் போட்டி வந்து ஆரம்பிக்கும், இப்போ இன்றைக்கி இரவு வந்து நீங்கள் போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் போயிட்டார். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்தாங்க இந்த மூணு பேரும். அந்த இடத்துல போட்டி நடக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னடா அது போட்டின்னு சொன்னாங்க, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் துறவி அங்கேருந்து நேராக வந்தார். நேராக வந்துட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியில் அவங்கள கூட்டிகிட்டு போனார். போயிட்டுருக்க கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு மாமரத்தை பார்த்துட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் பசியாக இருக்குது, எனக்கு வந்து ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை வந்து பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த மூணு பேருமே வந்துட்டு ஆளுக்கு ஆள் மாம்பழத்தை வந்து பறித்து அந்த திருவிட்ட கொடுத்தாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் மாம்பழம் பறித்ததை இவர் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு புறப்பட்டாங்க. இப்போ போயிட்டுருக்க கொஞ்ச தூரத்துலேயே வந்துட்டு ஒரு கோவிலையில் வந்து தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை வச்சு நீங்கள் உங்களோட கை கால்களை வந்துட்டு சுத்தம் பண்ணுங்க, அப்படி இந்த கோல தண்ணி பத்தலை அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு குளம் இருக்குது, அந்த குளத்தில் இருந்து தாராளமாக நின்று தண்ணி எடுத்து நீங்கள் கை கால்களை சுத்தம் பண்ணுங்க, மதிய உணவு வந்து காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதையும் வந்துட்டு இவர் வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருந்தார். அடுத்து சமையல் கூடத்துக்கு போனாங்க. சமையல் கூடத்துக்கு போயிட்டு, இதில் வந்துட்டு எல்லா வகையான உணவுகளும் இருக்குது, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம், பக்கத்திலே வந்து மதுபானமும் இருக்குது, இன்றைக்கி மாலை வந்து சூரியன் மறையிறதுக்கு உள்ளே தான் உங்களுக்கு நேரம், அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொன்னார். இது கேட்ட உடனே அந்த மூணு பேருமே வந்துட்டு சாப்பிட்டாங்க. இப்போ இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக மறுபடி இந்த மூணு பேர்த்தையும் ஆசிரமத்துக்கே கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து போட்டி முடிஞ்சது, அடுத்த நாள் வந்து அரண்மனைக்கு வாங்க, அங்கே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர்த்தையும் வந்து அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் காலையில் அரசவையும் குடித்து இந்த மூணு பேரும் வந்து அரண்மனைக்கு வந்தாங்க. இந்த அரண்மனைக்கு வந்த உடனே இந்த துறவி இருந்துக்கிட்டு அந்த அரசர்கிட்ட, இந்த மூணு பேர்த்தில் ஒருத்தரை கை காமிச்சு, இவர் தான் வந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்கும் இளவரசிக்கும் வந்து தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கை காட்டினார்.
இந்த துருவி வந்துட்டு இந்த ஒருத்தரை கை காமிச்சது அந்த மூணு பேத்துக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாத்துக்குமே குழப்பமாக இருந்தது. என்னடா அது, போட்டி நடந்த எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, இவர் எப்படி வந்துட்டு இவன் தான் தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த துறவி சொன்னார், அரசே நான் வந்து பசியாக இருக்கு, மாம்பழம் வந்து எனக்கு பறித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இவங்க மூணு பேருமே வந்துட்டு பறித்து கொடுத்தாங்க. அதில் முதல் நபர் வந்துட்டு தன்னோட வீரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த மரத்துக்கு வலிக்கும்படி அந்த மாம்பழத்தை வந்து பறித்து கொடுத்தாரு. ரெண்டாவது நபர் வந்துட்டு அந்த மாமரத்தை சுற்றி வந்து முள்வேலிகள் இருந்தது, அந்த முள்வேலிகளை ஒரே தாண்டா தாண்டி அந்த மாம்பழத்தை வந்து பறித்து கொடுத்தாரு. ஆனால் இந்த மூணாவது நபர் மட்டும்தான் வந்து இந்த முள்வேலிகள் எல்லாத்தையும் வந்து அகற்றிட்டு வர்ற எல்லாத்துக்குமே வந்து பாதை அமைச்சிட்டு அந்த மாமரத்துக்கு வந்து வலிக்காமல் அந்த மாம்பழத்தை வந்து பறித்து கொடுத்தாரு. எவன் ஒருத்தன் மற்ற ஜீவராசிகளையும் நம்மளோட உயிராக வந்து நினைக்கிறானோ அவன்தான் வந்து ரொம்ப சிறந்த கருணையாளன். அந்த வகையில் இந்த நாட்டு மக்களை வந்துட்டு ரொம்ப கருணையோடையும் நல்ல விதமாகவும் பார்த்துக்கிறதுக்கு இந்த மூணாவது நபர் வந்து சிறந்தவர். அடுத்து வந்துட்டு ஒரு குவளையில் தண்ணியை வச்சு கை கால்களை வந்து சுத்தம் பண்ண சொன்னேன். இந்த குவளை தண்ணியை வச்சு தாராளமாக வந்து இந்த கை கால்களை சுத்தம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து இது பத்தலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க குளத்துலேருந்து தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரெண்டு நபர்களும் வந்துட்டு அந்த குவளை தண்ணியையும் பயன்படுத்திட்டு அந்த குளத்துலேருந்து ரொம்ப தாராளமாக வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த மூணாவது நபர் மட்டும்தான் வந்து அந்த கோளை தண்ணியை வந்து பயன்படுத்தியும் கொஞ்சம் வந்து மிச்ச தண்ணி வச்சுருந்தார். எவன் ஒருத்தன் தன்னிட்ட இருக்கிறத சரியான அளவுலையும் நேர்த்தியாகவும் வந்துட்டு பண்ணுறானோ அவனால தான் வந்துட்டு சரியான செயல்களை வந்துட்டு செய்ய முடியும். அந்த வகையில் நம் நாட்டோட பொருளாதாரத்தை வந்துட்டு சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த மூணாவது நபர் வந்துட்டு சரியான ஆள். மூணாவதாக வந்துட்டு இவங்கள வந்து மதிய உணவு வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், பக்கத்துலேயே வந்து மதுபானம் இருக்குது அதையும் வந்து எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செய்கிறது வந்து தவறு அப்படின்னு வந்து உணராமல் மதுபானத்தை வந்துட்டு இவங்க வந்து குடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. அதில் நிறையா வந்துட்டு வீணாக்குனாங்க. ஆனால் வந்து இந்த மூணாவது நபர் மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும் சாப்பிட்டாரு. வீணாக்குன அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வர்ற வழியில் பசியில் இருக்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு இவர் வந்து கொடுத்து உதவுனார். அந்த வகையில் இந்த நாட்டு மக்களை வந்துட்டு நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறதுல இந்த மூணாவது நபர் தான் வந்து ரொம்ப சிறந்தவர். அதனால தான் வந்துட்டு இவரை வந்து இளவரசிக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து தகுதியானவர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த நாட்டோட அரசர் வந்து அந்த புது இளவரசனை வந்து கட்டி தழுவி நாட்டு மக்களுக்கு வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அடுத்த இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நாட்டு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அறிமுகப்படுத்தினார். இந்த கதையில் வர்ற அந்த மூணு பேத்துக்கு மாதிரி தான் கடவுள் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் நம்ம வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியான முறையில் வந்து பயன்படுத்தணும். நம்ம தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு நமக்கு வந்து நிலைக்காது. அதுக்கு முதல்ல நாமளாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது. அதனால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.